ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரவா லட்டு செய்கிறது எப்படின்னு. அதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு 200 கிராம் ரவை எடுத்துருக்கிறேன், அப்புறம் ஒரு 150 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு, நம்ம வந்து வறுத்து போடுறதுக்கு தேவையான அளவுக்கு கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பு, அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துருக்கிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ரவையை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துடணும். பேன் வச்சாச்சு, நம்ம ரவையை பொன்னிறமாக வறுத்துக்கிடுவோம். நல்லா பொன்னிறமாக வறுக்கணும், நல்லா வாசனை வர்றது வரைக்கும் வருங்க. அப்போ தான் ரவா லட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பொன்னிறமாக நம்ம வறுத்தாச்சு, இனிமேல் இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம். இனிமேல் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நெய் எடுத்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம இந்த முந்திரி பருப்பை போடுவோம். இது நல்லா பொரிஞ்சு வரக்கூடிய நேரம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க சூப் பழத்தை போடலாம். இனி அடுத்து சீனி இந்த ரவை கூட மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு சுகரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நூற்றம்பது கிராம் தான் கரெக்ட் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வச்சுருக்கிற வறுத்து வச்சுருந்த அந்த நெய்யில் வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பார்த்தாலே தெரியும் நல்லா மணக்க மணக்க அழகாக இருக்கும், சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் கை பொறுக்க சூட்டில் நல்லா தண்ணியே ஊற்றாமல் 1 கப் பால் காய்ச்சி வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம், அப்போ தான் உருண்டு பிடிக்கிறதுக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணி நம்ம கிளறி விட்டுடலாம். பால் தண்ணியே ஊற்றாமல் நல்லா கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2-3 நாள் கூட வச்சு சாப்பிடலாம், ஒன்றும் தெரியாது. பார்த்தாலே தெரியும் நல்லா மணக்க மணக்க அழகாக இருக்கும், சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் கை பொறுக்க சூட்டில் நல்லா தண்ணியே ஊற்றாமல் 1 கப் பால் காய்ச்சி வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம், அப்போ தான் உருண்டு பிடிக்கிறதுக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணி நம்ம கிளறி விட்டுடலாம். பால் தண்ணியே ஊற்றாமல் நல்லா கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2-3 நாள் கூட வச்சு சாப்பிடலாம், ஒன்றும் தெரியாது. பாருங்கள் என்ன அழகாக உருண்டை பிடிக்க வருது பாருங்கள். நமக்கு தேவையான அளவுக்கு பால் ஊற்றிக்கிடலாம். ரொம்ப சத்தானதும் கூடுதல், ரொம்ப ஈஸியானதும் கூடுதல். பிள்ளைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சு கொடுக்கலாம்.
நாம் இப்போ ரவா லட்டு செஞ்சாச்சு. சுவையான சத்தான ரொம்ப ஈஸியான ரவா லட்டு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.